Hi students, I am Vino, 11th Math Chapter 8, le example 8.18. Question, if A vector, B vector, C vector are 3 unit vectors satisfying A vector minus root 3 B vector plus C vector is equal to 0 vector, then find the angle between of A vector and the C vector. So, A vector arukum, B vector arukum, edal arukakudi, angle between the gatorang. A and B மட்டும் இங்க வச்சுக்கலாம். So A vector plus C vector is equal to root 3 B vector. ஓகேவா? So root 3 B vector. இப்போ ரெண்டு பக்கட்டுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? So நான் மாடுலஸ் போட்டு ரெண்டு பக்கட்டுமே வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். So first ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்துக்கிறேன். So next வந்து பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கட்டுமே ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்கும்? A plus B the whole square. இங்கே என்ன இருக்கும்? ரூட் 3 square modulus b vector square. அப்ப இங்க என்ன வரும் அப்படினா modulus of a vector square modulus of c vector square plus 2 modulus of a modulus of b அப்படினு வரும். சோ இங்க நமக்கு கேட்டிருந்தது angle between எதுக்கு a க்கும் c க்கும். அப்ப என்ன எழுதிக்கலாம் அப்படினா modulus of a vector modulus of b vector into cos theta. Okay, va. So, ipa rendu pakkadum enna panikkalana நம்ம வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படின்னா க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 1 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் 1 மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வந்து 1. அப்போ இது எல்லாத்துக்கும் 1 1 சப்ஷீட் பண்ணலாம். ஸோ சப்ஷீட் பண்ணால் என்னாகும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 1 இன்ட்டு 1 காஸ் டீட்டர்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3னா 3 1 square. Okay, wow. So 1 plus 1 in item 2 plus 2 cos theta into 3. So if you learn the number, we will see the value cos theta. We will see the value. So, இங்கே இருக்கிற 2வை ஃபர்ஸ்ட் இந்த சைட் கொண்டு போயிடுவோம். அப்போ 2 காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 கிடைக்கும். 3 மைனஸ் 2 1. ஸோ இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு காஸ் டீட்டா வேணும்னா 1/2. அப்போ இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸோட வேல்யூவில் 1/2 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/3க்கு. ஓகேவா? ஸோ காஸோட வேல்யூவில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2னா 5/3. ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.